हेलो गाइस, आई एम चारू। वेलकम बैक टू माय चैनल चारूस कुकरी वर्ल्ड। இந்த வீடியோல நம்ம ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இன்னைக்கு நான் 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கேன், 25 கிராம் சேமியா, 100 கிராம் sugar, 3 ஏலக்காய், 3 டேபிள்ஸ்பூன் பால், 3 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், 2 கப் தண்ணி, 3 டீஸ்பூன் நெய், 10 கிராம் கிஸ்மிஸ், 10 கிராம் முந்திரி பருப்பு. இப்போ நம்ம ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு ஒரு பாத்திரத்துல 50 கிராம் ஜவ்வரிசி சேர்த்து 2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இத ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க லோ ஃப்ளேம்ல. அது நல்லா உப்பி வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இத நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். 25 கிராம் சேமியா சேர்த்துக்கோங்க. நீங்க சேமியா சேர்த்து அதை லைட்டா வேக விட்டுருங்க. சோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதல 3 ஏலக்காவும் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் sugar சேர்த்துக்கோங்க, ரொம்ப கரெக்டா இருக்கும். அதனால mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இதல நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன்ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். லைட்டா mix பண்ணி விட்டு இதல நம்ம கடைசியா தேங்காய் சேர்த்துறலாம். துருவன தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இத அப்படியே mix பண்ணிருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா. இப்போ ஒரு panல ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதல கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் நல்லா வெந்து வரட்டும். சோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க, அது நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும். இப்போ அதை நம்ம பாயாசத்தில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கனாலே உங்கள் பாயாசம் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.